இது ஏன் இவ்வளோ வேகம், ஏன் இவ்வளோ எமோஷ்னல், ஏன் இவ்வளோ பேசுகிறது, என்னடா நீங்கள் மைக் அடிச்சு என்னென்னா பேசுவீங்களா, ஒரு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஆட்களா. ஆதி செல்வாஜியோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. ரொம்ப எமோஷ்னலான ஒரே ரீசன் என்னென்னா, நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம், ஒரு நாடகக்காதனின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி இந்த மேடை தான் ஃபஸ்ட் மேடை. ப்ளஸ் நீங்கள் வந்து பெரியன் பெருமாளை கொண்டாடின விதம் தெரியும். அதை பார்த்து என்னோடய கலையை, என்னோடய அரசியலை இந்த மக்கள் எடுத்துகிட்டு கொண்டு போன விதம் வந்து தெரியும். அந்த நம்பிக்கை தான் வந்து அடுத்தடுத்த கர்ணனாக இருக்கட்டும், மாமன்னனாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், இப்போ எடுத்துகிட்டு இருக்க பைசனாக இருக்கட்டும், இது எல்லாமே முழுக்க முழுக்க என்ன என்ன விஷயம் நடந்தாலும் இந்த கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லா கதையுமே எடுக்கும். அப்படி ஒரு அந்த அந்த மாதிரியே நம்பிக்கை கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல என்னோட நன்றி. முதல்ல ஹாட் ஸ்டார் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்த உடனே படமெல்லாம் சொன்ன உடனே முத முதல்ல இருந்த ஸ்கிரிப்ட் வாழை தான் ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக இந்த கதையை சொன்ன டைரக்டர்கிட்ட, இது வேணால் எழுதி வைடா அப்படின்னு சொன்னார். அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு 50 லட்சம் அந்த கூட அந்த படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோடு இந்த படம் தான் வாழை. ஏன்னா அது இது எடுத்தால் தான் என்னோடய அடுத்த கதைக்கு என்னால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போது அந்த அறிவுக்கு நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன். இது எடுக்காமல் நம்மளால் அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது, ஏன்னா இது அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு. அதில் அப்போ காலப்போக்கில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, நான் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன், நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது, இது நல்லா எடுக்கணும், நம்ம வந்து அடித்து பிடிச்சி எடுக்கக்கூடாது, இந்த வாழையை வந்து மிக சரியானதாக டைம் கிடைக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தள்ளி வச்சுட்டு பெரியம்பெருமாள் எழுத ஆரம்பித்தேன். பெரியம்பெருமாள் அப்போ இதே அளவுக்கு பெயின் உள்ள கதை எழுதுவோம் தனியாக அப்படின்ட்டு பெரியம்பெருமாள் எழுத ஆரம்பித்தேன். பெரியம்பெருமாள் வந்து என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெரிய இப்போது இந்த கதை என்ன பண்ணுறது, உள்ளுக்குள்ளே அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. பெரியம்மாள் ரிலீஸ் ஆச்சு, கர்ணன் ரிலீஸ் ஆச்சு, மாமன்னன் ரிலீஸ் ஆச்சு, மாமன்னன் எழுதி முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது நரன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த ஆஃபீஸ்க்கு வந்தார். சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வாழை கதையை சொன்னேன். நீங்கள் இருக்க இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஏதாவது கேப்பில் நான் வந்து பண்ணிவிடுவேன், இது எனக்கு இது கதையும் தேவையில்ல, ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்ல, நீங்கள் ஓகே சொன்னால் நான் பண்ணிவிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. உடனே ஹாட் ஸ்டாக் பேசினாங்க. அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டாங்க. நான் மாமன்னன் ஷூட்டிங்கில் வந்தப்போ மாமன்னன் கேப்பில் அந்த படத்தை நான் வந்து மாமன்னன் ரிலீஸ் ஆகும் போது இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம். நிச்சயமாக அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முதல் ரீசன் காரணம் என்னென்னா, ஃபஸ்ட் சிங்கிள் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணிடலாம், என்னோடய பசங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது. என்னோடய பசங்கன்னா பொன்வேலுக்கும் ராகுலுக்கும் தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிது. ஏன்னா அவனுங்க சின்ன பையனாக இருந்தாங்க அந்த படம் எடுக்கும்போது, இப்போ வளர்ந்துட்டானுங்க, பைசன் எடுக்க ஷூட்டிங் போயிருக்கேன், ஜூனியர் பாம்போல் நின்றுட்டுருக்கானுங்க. நீ டே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நாங்கள் வந்து 1.5 வருஷமாக நீங்கள் வந்து நான் அவ்வளோ பில்டப் பண்ணி நடிச்சு கழிச்சு ஸ்கூலில் லீவ்லாம் கேட்டு பில்டப் பண்ணி வச்சுருக்கோம், நீ வந்து இங்கே வந்து வேறு படம் எடுத்துக்கிட்டு இருக்க, மாமன்னன் எடுத்த ஓகே, அடுத்து பைசன்னு படம் எடுக்க வந்துட்டேன், எங்களை எப்போ தான் காட்டுவேன் அப்படின்னு உனக்கு அவனை என்னை கேட்காமலே முடிச்சிக்கிட்டே இருந்தவங்க ரெண்டு பேருமே. சரி இப்போ சீக்கிரம் ஏதாவது பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த ரிலீஸு. அப்போ அந்த ஸ்டேஜ் ஒன்று போட்டு அவனுக்கு இதுக்கப்புறம் நிறைய லீவ் கேட்போம்ல ஸ்கூல்லலாம், அதுக்கெலாம் எவிடன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன். அந்த அதனால் ஃபஸ்ட் இங்கிலீஷ் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம். அதனால் ஹாட்ஸ்டாக் ரொம்ப நன்றி. இன்றைக்கி ரொம்ப பிலீவ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு படம் நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த என்னோடய கமிட்மெண்ட் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் வந்து இது எப்போ பண்ணுவார்லாம் யோசிக்காமல் நான் கேட்கணும் காசு கொடுத்தாங்க, போய் இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இவ்வளோ கேப்பில் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஓகேன்னு சொல்லி இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பிரதீப் சார், கிருஷ்ணன்குட்டி சார், ஹாட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே வந்து எனக்கு ரொம்ப நன்றி. மெயினாக வந்து நான் படத்தை பற்றி பேச வேண்டாம், ஏன்னா அது ஃபஸ்ட் சிங்கிள் தான், நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக எனக்கு நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்றே ஒன்று தான், நாங்கள் இன்னொன்று நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க. ரஞ்சித்தனா இருக்காரு, அவர் கூட நடத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தானு சார் இருக்காரு, அவர் கூட எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, படம் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து மூர்த்தி சார் இருக்காரு, ரெட் ஜெயிண்டு, அவங்க கூட ஒரு படம் பண்ணுறேன், கமிட்மெண்ட் இருக்குது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னவா இருக்கேன் சினிமாவுக்குள்ள, இது எனக்கு இதுவே எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்குது. என் கூட ஒர்க் பண்ணவங்க என்னோடய உழைப்பையும் என்னோடய அரசியலையும் என்னோடய சினிமா கலையின் மீது எனக்கு இருக்க விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை அரவணைச்சி அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த 4 பேர், இந்த 3 புடிச்சரும் இவங்க கூட இருந்து என்னைய
ஒரு ப்ரொடியூசராக பார்க்குறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம். அடுத்தடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன், அவங்க மூணு பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து வந்து என்ன சொல்கிறது, என்னோடய இயக்குனர் ஓ ரஞ்சிதன், அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு உனக்கு ஏன் இவ்வளோ பதட்டம், உனக்கு ஏன் இவ்வளோ சிக்கல், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகு, நாலாவது படம் வந்துட்டு எல்லாம் பார்த்து பண்ணலாம் இல்லை பார்த்து பண்ணலாம்னு சொல்கிறது. இப்போ கூட உதடு ஒட்டாமச்சுக்கு வந்து என்னை பேச கூப்பிட்றாங்க. நான் நிறைய ஃபங்க்ஷனில் உதடு ஒட்டினாலேயே கான்ட்ரவர்ஷியலாக பேசி மாட்டியிருக்கேன். எனக்கு தண்ணி குடிக்க உதடில் ஒட்டாமச்சிட்டுனா தகடகடனே ஏதாவது பேசிட்டு போயிடுவேன். பேசிட்டு கீழே போனதுக்கப்புறம் தான் பார்த்தா உள்ளுக்குலேருந்து வெளியே கொட்டியிருக்கும் ஏதோ ஒன்று. நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போயிருப்பேன், ஆனால் மேலே போய் அது கொட்டியிருக்கும் பயங்கரமாக. அப்போ யோசிப்பேன், இது உள்ளே கிடந்திருக்குன்னு தெரியாமல் கிடந்திருக்கு அப்படின்னு யோசிப்பேன். அப்படி நிறைய ஃபங்க்ஷனில் நான் பேசியிருக்கேன். அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அஞ்சு தினம் திட்டே இருப்பார், டேய் நார்மலாக இருக்கா நார்மலாக இருக்கா, நீ வந்து கேஷுவலாக இருக்க, உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு, நீ வந்து நீ சொன்ன எல்லாமே நடக்கும், நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஏன் இவ்வளோ பதட்டப்பட்டு படத்தை எடுக்கிற, இவ்வளோ வேகத்தை ஏன் போடுற அப்படின்னு கேட்பாரு. ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம ரசித்து அதுக்கான கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஒரு படம் பண்ணலாம். பட் என்னை நானே இயக்குவது அப்படிங்கிறது, என்னோடய வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறனால வந்து எனக்கு இந்த பதட்டம் போக மாட்டேங்குது. நான் கிரியேட் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில் பார்த்த மனிதர்களாக இருக்காங்க, அவங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஏதோ மூலையிலேருந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்னை வந்து இவன் எப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க, என்னவா ஆகிக்கிட்டு இருக்காங்க, என்ன பேசுகிறான், இவன் பேசுகிற எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ பொய் இருக்குது, இவன் பேசுகிறத ஏற்றுக்கலாமா நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சிட்டே இருக்காங்க. அதனாலேயே எனக்கு அந்த பதட்டம் வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கடமையும் இருக்குது. இப்போ இந்த மேடை எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராகுலும் பொன்வேலும் இந்த மேடையில் இருக்கிறது தான். ஏன்னா இந்த வயசில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியும். என் ஊரில் என் சொந்த அக்கா பசங்க தான் அவங்களை, என்னோடய அக்கா பையன் ஒருத்தன், ஒருத்தர் மாமா பையன், இன்னும் ரெண்டு பேரும் இந்த வயசில் நான் என்னவா இருந்தேன் எனக்கு தெரியும். இவங்களுக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மேடையில் உட்கார வச்சிட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவனுங்க வழி தவறி போக மாட்டானுங்க. இனிமேல் இவனுங்க இந்த சினிமா இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்குவானுங்க, இந்த கலையின் வழியாக அவனுங்க திசை மாறாமல் இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா திருநெல்வேலி எப்படி இருக்குன்னு நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து அவனை கூட்டி வந்துட்டேங்க. இவனை வச்சு மற்ற பசங்கள்லாம் எப்படி ஆவானுங்க, இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்கள்லாம் என் ஊருக்குள்ளே முதல்ல ஒரு கலை உள்ளே நுழைய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு இப்போ வந்து அதுதான் அந்த உணர்ச்சி தான் எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு மண்டைக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் அவனுங்களுக்கு பேசுறது, நம்ம படத்தில் நடிச்சிட்டோம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வரும். ஏன்னா அந்த வயசில் நான் எவ்வளோ மூர்க்கமாக இருந்தேன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு என்னோடய என் மண்டையில் தோன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன பதில்னு தெரியாமல் நான் பைத்தியம் முடிச்ச அழுங்க வயசில் தான் அவனை உட்காந்துட்ருக்கானுங்க. ஆனால் அவனுங்கள நான் ஓடி வந்து வேகமாக ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்களை நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம். அப்படி ஒரு மேடையை அமைச்சு அப்படி நீ உருவாக்குன ராம் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் நீ உன்னோட வேலை வந்து படம் பண்ணி நீ ஜெயிச்சு காசு சம்பாதிக்கிறது இல்லை, ஒன்று ஒரு விக்டிமாகவே இருந்திருக்க, அதனால் உன்னோட கதையை வந்து நீ எப்போவுமே வந்து அழுத்தந்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ என்ன ஆனாலும் பார்க்காத எவ்வளோ பின்வாங்கிடாத. உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டுமில்லை, உனக்கு பின்னாடி வரப்போகிற சந்ததியினருக்கான கதை, அதை வந்து எப்போவும் மிஸ் பண்ணாத. நீ என்ன ஆனாலும் அதை மாறிடாதுன்னு சொன்னதுனால தான் முழுக்க முழுக்க நான் அது கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது, நான் மீண்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும், என்னோடய கதையை முடித்து கொண்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும். அப்படியாப்பட்ட படம் கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து என்னுடைய இயக்குநருக்கு வந்து டே மேடையில் நான் சொன்னேன் நினைக்கிறேன், என்னுடைய இயக்குநர் இருக்கிற வரைக்கும் என்னை சின்ன மாற்றம் கூட நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, என்னையை கண்காணிச்சுட்டு இருக்கிற முக்கியமான கண்களில் வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள். ஏதாவது அவர்கிட்ட வந்து ஃபோன் வந்துச்சு நான் முதல்ல யோசிக்கிறது நான் இன்றைக்கி என்ன தப்பு பண்ணணும்னு யோசிப்பேன். சுற்றி முற்றி பார்ப்பேன், நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோமா, இல்லை ஏதாவது அதிகம் பசிக்கிறதுனால ஏதாவது பண்ணியிருக்கோமா, ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்கோமா, யார்ட்டாவது பேசியிருக்கோமா, ஏதாவது பேட்டி கிட்டி கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பார்ப்பேன். ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா மேலே ஒரு பயம் வச்சுருப்பாங்களே, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். எனக்கு நடப்பதற்கு முன்பாகவே என்னை தெரிஞ்சது வந்து எங்கள் டைரக்டருக்கு மட்டும்தான். நான் மிட் நைட் கூட எனக்கு ஃபோன் பண்ணிட்டே என்னடா பண்ண ஒருத்தர் எழுதியிருக்கான இப்படி ஒன்றை பற்றி அப்படிம்பாரு, எனக்கு அது பயங்கர ஷாக் ஆகும். இவ எப்படி 12 மணிக்கு போய் போயிட்டு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சது எனக்கு என்னடாகும். ஆனால் இதுக்கு மட்டும் எப்படியாவது பார்த்துருப்பாரு, என்னன்னா பதட்டப்பட்டுகிட்டே இருப்பார், நீ கரெக்டாக இருக்கடா, நீ கரெக்டாக இருக்கடா, நீ வந்து ஏன் இவ்வளோ பதட்டப்பட, நீ ரொம்ப லாங் கலை, நீ வந்து ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்க, அதனால் ஆர்ட் ஃபார்மை மையப்படுத்தியே நீ ட்ராவல் ஆகு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அவர் இருக்கிறனால தைரியத்தில் தான் நான் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ரஞ்சித்னு சொல்லி ஆகணும். ஏன்னா முழுக்க முழுக்க அவர் எவ்வளோ வேகமாக இருந்தாலும் தன்னோட இருக்கிற மனிதர்களை பத்திரமாக பார்த்துக்கிறதுல அவருக்கு நிகரான யாருமே இல்லைன்னு நினைப்பேன். ஏன்னா அவர் ஓடிக்கிட்டு இருப்பார், அவர் முட்டுவார் மோதுவார் எல்லாம் பண்ணுவார்.
கழகங்களை உருவாக்குவார். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல, அதுதான் வந்து எனக்கு விபலம். டே என்னன்னா சரி பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல. ரெண்டு பேத்துக்குமே எவ்வளோ நன்றி சொல்லணும் பத்தாது. அப்புறம் வந்து ரெட் ஜெயின் சொல்லணும், வாழை முடித்து ஃபஸ்ட்டு பார்த்து அவங்க உதயசாந்த் முன்னாடியே பார்த்துட்டாரு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மாமன் பண்ணிட்டு இருக்கும் போதே மாமன் ரிலீஸ் ஆகும் மட்டும் உதயசாந்த் படம் பார்த்துட்டாரு. சார் நீ என்ன வேணும் யோசிக்காதீங்க, தேட்டருக்கு கொண்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மூர்த்தி சார், மூர்த்தி சார் பயங்கர சப்போர்ட் எனக்கு. என்னென்னா சார் டைம் நான் மட்டும்தான் ஈஸியாக பேசிட்டு நினைக்கும் உங்கள்கிட்ட அப்படி தானே, நான் மட்டும் தான் அதாவது எல்லாம் சொல்லுவாங்க படம் பண்ணி சண்டை போடாமல் சிரிச்சு வச்சுருக்கோயா நீ தான் மூர்த்தி சார் கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப மரியாதையை நீ பார்த்துக்கிட்டாரு. மாமன்னன் ஆகட்டும், மாமனோட வெற்றியாக இருக்கட்டும், இப்போ வாழை படம் பார்த்துட்டாரு. என் மாமன் வாழையெல்லாம் மூர்த்தி சாருக்கு பிடிக்குமா அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் படம் முடிஞ்சோடனே எனக்கு சொன்ன வார்த்தை வந்து சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நீ பயப்படாதீங்க இதை தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதனால் ரெட் ஜெயினுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து மாஸ்டர் திலீப் மாஸ்டர் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வர்றது, யார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ரஞ்சித் அண்ணன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம ரொம்ப நம்பி நம்மளுடைய எமோஷனலாக ஆட்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிவிடுவோம் இல்லை ரெட் ஜெயின் பண்ண சொல்லுவோம் இப்படி தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் வந்தார், வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னது. நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ கேப்பில் வாழை பார்த்துருந்தேன்னு சொன்னேன். வாழை பார்த்துட்டு வந்தார், வந்துட்டு தலைவா ரொம்ப எமோஷ்னல் ஆகி அன்னைக்கு ஃபுல்லாக ஷூட் பண்ண மாட்டேன்ட்டு, நீங்களே பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 hours அவர் பட்டில் ஸ்பாட்டுக்கே வரல, உட்காந்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்தார், வந்துட்டு தலைவா நம்ம தியேட்டருக்கு பண்ணுறோம், நான் இந்த படத்தில் இருக்கணும் இல்லை, அதான் நீங்கள் இருக்கீங்களே மாஸ்டராக இருக்கீங்களா அப்படின்னு. இல்லை இல்லை நான் வந்து இந்த படத்தோட எல்லா விஷயத்தையும் நான் கூட இருக்கணும், என் பேர் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நான் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் சொல்லும்போது கண்ணு கலங்கிருந்துச்சு. ஒரு மாஸ்டர் கண்ணு கலங்கமாக நமக்கு பயங்கரமாக பிரமிப்பாக இருக்கும்ல, ரொம்ப ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தார். அவரோட கம்பெனி வந்து அவரோட ப்ரொடக்ஷன் உள்ளே வந்து என் கூட சேர்ந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, அந்த படத்தோட ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவரோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது, அவரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவரோட ரிவ்யூ கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இது உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது உடச்சிக்கிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய நம்பிக்கையை வந்துச்சு வாழையை பற்றி. நிச்சயமாக அந்த நம்பிக்கையை உங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் அந்த டீமில் சந்தோஷ் சார் சொல்லணும், சந்தோஷ் நாயன் சார். எல்லாம் சொல்கிற மாதிரி சந்தோஷ் சார் எனக்கு ஒரு மேஜிக்கு காரணம் என்னென்னா ஒரு ஃப்ரீடம். ரெண்டு பேருமே வந்து பேசும்போது நான் வந்து சாங் கேட்கும்போதும் சரி என்னோடய டெப்த்தாக நான் எவ்வளோ நேரம் கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட பேசி சிரித்து விளையாண்டு ஒன்று ரெடி பண்ணுவோம். நான் படம் முடிச்சுட்டு வந்தாங்க பாதி பாட்டு வாங்குவேன், படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டே வாங்க மாட்டேன். ஏன்னா என்னோடய விஷுவலை பார்க்கணும், என்னோடய வேர்ல்டை புரிஞ்சிக்கணும், என்னோடய கதாபாத்திரங்களோட கண்களை வந்து மியூசிக் டேரக்டர்ஸ் பார்க்கணும்னு நினைப்பேன். ஏன்னா மாம் பகையம்மால் இருந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சுட்டு தான் வாங்கியிருக்கேன், ரகுமான் சார்ட்டையும் அப்படி தான் நான் வாங்கினேன். அது ஒரே ரீசன் என்னென்னா எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவேவே ஆகிடுவாங்கன்னு பயமாக்கும் கதை சொல்லும் போது, இதான் கதை லைன் சொல்லிட்டு அப்போ படத்தை கொண்டு போய் காட்டுவேன். அப்படி படம் காட்டி தான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கணும். வாழையும் அப்படி தான் பார்த்தாரு. வாழை பார்த்த அவரும் அதே அந்த நாள் ஞாபகத்தில் இருக்குது எனக்கு. வாழையை வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு அவர் நம்ம வேற மாதிரி பண்ணுவோம் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த படத்தில் பாடல்கள். நிச்சயமாக அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச, எனக்கே நான் அதிகமாக கேட்டுட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்தோட பாட்டு தான். இப்போ அதிகமாக என்னை டிஸ்டர்ப் பண்ணுற பாட்டு வந்து இதில் பாதவத்தின் ஒரு ஒப்பாகி பாடல் இருக்குது. அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரில, டக்குனு கண்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அது டக்குன்னு வந்துடுச்சு எழுதிட்டோம். ஆனால் அந்த பாட்டு நெஞ்ச போட்டு அறுத்து எனக்கு என்ன இப்போ அதிகமாக நான் எப்போல்லாம் எமோஷனல் ஆகணும் அப்போல்லாம் அந்த பாடல் கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4-5 சாங்கையுமே போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு போக பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது தங்க வாழைக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் கல்கி பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி கரெக்டாக செங்காகுமா அப்படின்னு சொல்லி, ஆனால் பக்காவாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தில். ரொம்ப நன்றி சார், எனக்கே ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய டீம் கேமராமேனுக்கு வர முடியல, அவர் வந்து மதுரையில் ஒரு ஷூட்டில் இருக்காரு, எடிட்டரும் வர முடியல. அப்புறம் வந்து குமார்னா ஆர்டரேட்டர், எல்லாருமே எனக்கு வந்து இது ஏன் படம் என்னோடய விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப எமோஷ்னலாகவே எல்லாமே வேலை பார்த்தோம். என்னோடய ஆர்டிஸ்ட்டு நிகிலா உமல், அப்புறம் திவ்யா துரைசாமி, அப்புறம் கலையரசன், இவங்க எல்லாமே என்ன பண்ணால் ஒரு கட்டத்தில் வந்து விடமாட்டார், இதுதான்
இந்த படத்தை எடுத்ததுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த படத்தோட இந்த பட கதை என்ன மாதிரியான கதை, இது யாரோட கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டைமும் என்னோடய முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் வேறு ஏதோ யோசிக்கலாம், இது வந்து சினிமாவாக நடக்காது, நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க. இது வந்து நிக்கிலாவுக்காவது கொஞ்சம் ஈஸியான கேரக்டர் தான், ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கலை, திவ்யா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட் ஒர்க், மேன்லியாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும். எல்லாமே நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்க படணும் அப்படின்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். நான் பட்ட என்னெல்லாம் கஷ்டப்படணும் சின்ன வயசில் அதெல்லாம் நீங்கள் படணும்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எந்த நடிகர்கள் செய்ய மாட்டாங்க, அது கண்டிப்பாக செய்ய முடியாது. கிட்டத்தட்ட கலையரசன் வந்து 100 கிலோ வெயிட்டு தள்ள தூக்கிட்டு இருந்தார். 100 கிலோ கண்டிப்பாக, 5 தாருனா 100 கிலோ வரும்ல, 5 வாழைத்தாருனா 100 கிலோ வந்துடும். அது மாதிரி திவ்யா துரைசாமியும் வந்து ஒரு 60 கிலோ 70 கிலோ தூங்கி வைப்பாங்க படம் ஃபுல்லாகவே. அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்து பிளக்கணும், இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து, அதை போய் சகதி, இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எல்லாமே மாரி செல்வராஜ் அப்படிங்கிற பையன் மேலே, ஒரு டைரக்டர் மேலே இந்த மரியாதை மட்டும்தான் ஒரே ரீசன். ஏன்னா யோசிச்சுப்போம், எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஷார்ட்டில் ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தாக்கத்துக்கிட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க. அது இடையில என் மக்கள் நடந்து போயிட்டுருப்பாங்க, என் மக்களுக்கு நடையில் இவங்க நடந்து போயிட்டுருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. ஊர்காரமாகவே போயிட்டுருப்பாங்க, பாவமாக இருக்கும். இறக்கி வச்சதுக்கப்புறம் அப்படியே கழுத்து மெதுவாக திருப்பி பார்ப்பாங்க, திருப்பி ரீடேக் வந்துடுமோங்கிற பயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ரீடேக் வந்துடும், திருப்பி தூக்கிட்டு போவாங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருந்துச்சுன்னா, அந்த பசங்க அந்த இதே வெயிட்டை இதே விஷயத்தில் பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. எல்லாருமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய வேலை வாங்கியிருக்கேன், அந்த வேலையை அந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தை எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லா எவ்வளோ என்னோடய மொத்த டீமுக்கு வந்தும் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்போ என்னோடய நவி ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் திவ்யா மகேஸ்வரராஜ், அவங்க இப்போ தான் என்னை கேட்டாங்க, என்னது இது நானாக பிடிச்சது மேலே போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த படத்தில் காஸ்டியூம் டிசைனர் தான் வந்து அவங்க திவ்யாவோட தங்கச்சி தான் சொர்ணா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணதானே அது என்னோடய ஊர், அது ஏன் ஊர், அவங்க சேலம், அவங்க எப்படி காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க நன்றி அன்னைக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. திவ்யா வந்து எனக்கு நல்லா தெரியும், நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்த காதலிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கி ஒரு நாள் நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு விஷயம், நானும் திவ்யாவும் ஃபஸ்ட்டு படத்துக்கு போனோம், இதுக்கு தானே ஆசைப்பட்டா பாலகுமார்னு சொல்லிட்டு இந்த படம் ஃபேமிலியாக போயிருந்தோம். அப்போ தங்கமீன்கள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகி முடிச்சிருந்துச்சு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் படத்தை கூட்டி போயிருந்தேன். உள்ளே போய் உட்காந்து படம் ஆரம்பிச்சு விஜய் சர்வீஸாக காட்ட கூட செய்யல. அதுக்கு எங்கள் டைரக்டர் வந்து ஃபோன் வந்துச்சு, ஃபோன் வந்துட்டு எங்கடா அதுக்கு படம் பார்த்துட்டு வெளியே வராது, அந்த புக்கு ஒன்று வாங்கிட்டு வரா, அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அது என்ன எழுதிக்கான்னு பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் எழுந்து வெளியே வந்துட்டேன், எழுந்து வெளியே வந்து அப்போ நான் புக்கை தேடி கண்டுபிடிச்சி புக்கை பேசி நானும் சாகம் பேசிகிட்டே இருந்து படமே முடிஞ்சிருச்சு. என் படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே சினிமாவை பற்றி ரெண்டு டைரக்டர் பேசிகிட்டு இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு கெஞ்சுவாங்க என்கிட்ட. நான் அப்போ சென்னைக்கு வந்துட்டேன்ல, அஸ்டன் டேட் அஸ்டன் டேட் நினச்சா எல்லா படத்துக்கும் டிக்கெட் வாங்கி கொடுக்கவும் நம்புறது இருக்குல்ல. இப்போ நானே தங்கமீன் மாதிரி எங்கள் டைரக்டர் வேலை பார்த்துட்ருக்கேன், அவங்க கேட்குறது எந்த டிக்கெட் கேட்பாங்க அந்த மாதிரி, அதுக்கெல்லாம் நான் எங்கே போய் பார்ப்பேன். ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியா யார்ட்டையாவது சொல்லி டிக்கெட் வாங்கி வாங்கி கொடுப்பாங்க, கூட்டத்துக்குள்ள நெளிஞ்சு நெஞ்சு போய் பார்த்து வருவாங்க. சினிமா பிரியர்களாக இருந்தாங்க ரொம்ப. எனக்கு அதுதான் கல்யாணம் பண்ணதுக்கு ஒரே ரீசன், அவங்க அம்மா அவங்க வீடு மூணு பேருமே கலையை நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க, கலையை நம்புனாங்க. கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்புனாங்க. எங்கிட்ட அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு, அதனால எனக்கு ரொம்ப தாராளமாக நம்பிட்டாங்க. இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலான ஒரே ரீசன் என்னென்னா, நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம், ஒரு நாடகக்காதன் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு எனக்கு. நாடகக்காதன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சாதிமுகத்தம் தான் நாடகக்காதன். அப்போ ஒரு நாடகக்காதன் வழி நம்ம ஒரு ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பெரியமான சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வகையில் வந்து இன்றைக்கி என் வாழ்க்கையில் முக்கியமான நாள், என்னுடைய காதலி என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம், அவள் மேடையில் வச்சு அவரோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோடய கதை. திவ்யா வந்து அவள் பேர் போட்டு மாரி செல்வராஜோட மாரி செல்வராஜோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இது வந்து ரொம்ப பெருமிப்பான விஷயம். நான் இன்னும் யோசிச்சுட்டே இருக்கிறது தான், இது நான் போடலாமா தூக்கிடலாமா இது பேக மாற்றிடலாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு ரீசன் ஒரே ரீசன் தான், இது என் வாழ்க்கையில் மீள முடியாத துயரம் வாழை. நான் இன்றைக்கு மீள முடியாத துயரம் தான் வாழை.
இதை வந்து நம்ம திவ்யா மனைவி பேர் போட்டு பண்ணுறமேனு யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. ஃபஸ்ட் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ இதுதான் கரெக்ட் ஆகும், என் பிள்ளைங்களுக்கும் என்னோட என்னை புரிந்து கொள்பவர்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நம்பி தான் செஞ்சோம். அதனால் இது முக்கிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமாக எனக்கு மாறிடுச்சு. கடைசியாக சொல்லணும்னா ஒன்றே ஒன்று தான், எல்லாருக்கும் நன்றி. கடைசியாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், மாரி செல்வராஜ் மீது நிறைய இன்னும் கர்ணன் பகீரம்பெருமாள் மாமனன் வந்ததுக்கப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள் நிறைய வந்து குழப்பங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கும். இது ஏன் இவ்வளோ வேகம், ஏன் இவ்வளோ எமோஷ்னல், ஏன் இவ்வளோ பேசுகிறது, என்னடா நீங்கள் மைக் கிடச்சி என்னென்னா பேசுவீங்களா, ஒரு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஆட்களா, இப்படி நிறைய 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 விஷயங்கள் இருக்கும். இதை மட்டும் தான் எடுப்பீங்களா, இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும். வாளை வந்து அதை பார்க்கும்போது, வாளை படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாளை. மாரி செல்வராஜனின் படைப்புகளையும் இல்லை மாரி செல்வராஜோட கேள்விகளையும் இல்லை மாரி செல்வராஜோட எமோஷனலையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ், என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புகிறதுக்கும் என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு உரையாடலை தான் இந்த வாழைங்க படம். வாழையின் மூலமாக நான் ரொம்ப நம்புகிறது, நான் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற முத முத சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. வாழை நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் பாடல் ரிலீஸ் ஆகுது, அடுத்தடுத்து பாடல் ரிலீஸ் ஆகும். இந்த படம் வந்து August 23 சொல்லலாமா சார், August 23 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக ஒரு நீங்கள் எங்கிட்டருந்து எதிர்பார்த்துட்டீங்க உங்களுக்கு தெரியும், என்ன மாதிரி மாவை செல்வாச்சிருந்து என்ன மாதிரி படம் எதிர்பார்த்துட்டீங்கன்னு தெரியும். ஒவ்வொரு நான் நிறைய இடக்கம் ட்ராவல் பண்ணும்போது மக்கள் கேட்கறது வச்சு நான் தெரியும், அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாக வாழை இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து எங்களோட என்ன சொல்கிறது, நிச்சயமாக இதை வந்து ஒரு எமோஷனான விஷயமாக தான் இருக்கும், இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும்னு நம்பி எல்லாருமே இவ்வளோ காத்திருந்து இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா யாராவது மறந்துருந்தா, அப்போ அருண் ப்ரொடியூசர் ஆகிட்டார், யோசிச்சு பார்த்தா ரெண்டு பேருமே இப்போ ஸ்கிரிப்டை தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம், பையன் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு ஒரு 50-60 கம்பெனி அலைஞ்சிருப்போம், ஒரு 10-15 ஹீரோட்ட கதை சொல்லியிருப்பேன். அப்போல்லாம் கூட வந்து இன்றைக்கி வந்து மாவீரன் ஒரு படம் எடுத்து பிடிச்சதாயிட்டார், இப்போ அடுத்து ஒரு படம் நேற்று முன்னாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு பேரும் இன்றைக்கி அவள் பிடிச்சதாக்க நான் டைரக்டர் ஆகுது அப்படிங்கிற சந்தோஷமாக இருக்குது. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இன்னும் எப்படி நடக்குது அப்படின்னா, தீவிர நம்பிக்கையிலையும் உழைப்பிலையும் அதிகமான உழைப்பிலையும் கனவை நோக்கிய பயணத்திலும் நடக்குது. அதை நாங்களாம் வந்து ஒரு பெரிய உன்னதாரமாக இருக்கும் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது. எல்லாருக்குமே நன்றி. யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. நிச்சயமாக வாழை உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற படமாக இருக்கும். August 23 நான் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி.